வேங்கை விஜயாலயன். அத்தியாயம் 2. வீர விழா. சூரியனின் பொற்கரங்கள் தொட்டு விளையாடியதால் அரண்மனை கோபுரம் ஜொலித்து கொண்டிருந்தது. மாவீரன் விஜயாலயனின் ஆட்சிக்கு இயற்கையே மகுடம் சூட்டியதைப் போல அது காட்சியளித்தது. அரண்மனை வாயிலில் பொதுமக்கள் அரசருடைய தரிசனத்துக்காக காத்திருந்தனர். மேல் மாடத்தை நோக்கி எல்லோருடைய விழிகளும் உயர்ந்திருந்தன. வேல்களை குறுக்கே நீட்டிய வீரர்கள் அரண்மனையின் உள்ளே நுழைந்து விடாதபடி கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தனர். வீராதி வீரர் விஜயாலய சோழர், வாழ்க வாழ்க! முண்டியடித்த மக்கள் கூட்டம் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்தது. கோட்டை தளபதி குன்றத்தூர் கிழார் அரண்மனையின் மேல் மாடத்தில் தோன்றினார். ஆரவாரம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தில் அவர் அறிவித்தார், அரசர் பெருமான் அந்தரங்க ஆலோசனை சபையை அவசரமாக கூட்டியிருக்கிறார். அதலால் மன்னரை தரிசிக்க வந்திருக்கும் மக்கள் அமைதியாக கலைந்து போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோட்டை தளபதியின் அறிவிப்பு கூட்டத்தின் உற்சாகத்தை குறைத்தது. கலைந்து சென்றனர் சிலர். ஏமாற்றத்தால் முணுமுணுத்தனர் சிலர். அரசரை பார்க்காமல் போவதில்லை என்று அடம் பிடித்தபடி கலைந்து செல்ல மறுத்து காத்து கிடந்தனர் பலர். வீரர்களின் வேல் முனைகளை தள்ளி கொண்டு மக்கள் கூட்டம் அரண்மனைக்குள் நுழைய பார்த்தது. அரண்மனை வீரர் கூட்டமோ அவர்களை அப்புறப்படுத்த அன்பான முயற்சிகளில் ஈடுபட்டது. திரளாக திரண்டிருந்த கூட்டத்தின் பின்புறத்தில் திடீரென்று, தள்ளுங்கள் தள்ளுங்கள், இளவரசர் வருகிறார் என்றும், வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்றும் காவல் வீரர்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டினார்கள். வேல்களை குறுக்கே நீட்டி கூட்டத்தை இரண்டாக பிளந்தார்கள். உள்ளே நுழைவதற்கு வழி உண்டாக்கினார்கள். கூட்டம் திரும்பி பார்த்தது. அரச உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து அரும்பு மீசையும் குறும்பு புன்னகையுமாக வந்து கொண்டிருந்தான் ஆதித்தன். காவலன் மகனை கண்ட மகிழ்ச்சியில் கூட்டத்தின் கோபம் காணாமற் போனது. உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் கூட்டம் உற்சாக முழக்கம் எழுப்பியது. ஆதித்தன் அந்தரங்க ஆலோசனை மண்டபத்தை அடைந்த போது அங்கே சோழ மண்டலத்தின் தலைமை அமைச்சர் மாவழிவாணர், சிற்றரசர் செம்பியன் நம்பி, உறையூர் உத்தமசீலர், ஒற்றற்படை தலைவன் சாந்தன் பழியிலி உட்பட படைக்கோட்ட தலைவர்களும் மந்திரி பிரதானிகளும் அரசரது வருகைக்காக காத்திருந்தனர். அகவையில் முதிர்ந்தவர்களும் அரசருக்கு ஆலோசனை சொல்லும் உரிமை படைத்தவர்களும் ஆகிய ஆன்றோர் கூடியிருந்த அவைக்கு வணக்கம் செலுத்தினான் ஆதித்தன். அந்தரங்க ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள முதல் முறையாக அழைப்பு பெற்றிருக்கும் அவனை அன்போடு வரவேற்று அவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் வாயிற்காவலனின் அறிவிப்பு கேட்டது. விழுப்புண் விஜயேந்திரர், புன் கொண்ட வெற்றி புரவலர், தஞ்சை கொண்ட தலைவர், பகைவரை துண்டாடும் பரகேசரி, வீராதி வீர விஜயாலய சோழ தேவர் வருகிறார். போர்க்களத்து புரவி பொங்கி பாய்ந்தால் புலி, சினந்தால் சிறுத்தை, சீறி எழுந்தால் சிங்கம் என்று புலவர்களாலும் குடிமக்களாலும் போற்றப்படும் விஜயாலயர் நடந்து வந்தபோது இருபுறமும் திரும்பி பார்த்தபடி ஒரு களிறு எழுந்து வருவது போல இருந்தது. தீட்சண்யம் மிகுந்த அந்த கண்களின் ஒளி, திடமான அந்த கால்களின் நடை, தாள்களை தொடும் நீண்ட தடக்கை, வைரம் பாய்ந்த அந்த மார்பு, படுக்களை தாங்கி தாங்கி வனப்பேறிய தோள்கள், அவர் ஏறிட்டு பார்த்தால் போதும் எந்த அறிவாளியும் பணிந்து விடுவான். உறைவாளை உருவ வேண்டியதே இல்லை, அவர் தொட்டாலே போதும் எதிரி தொலைந்து விடுவான். தன் தந்தையை ஒரு மூன்றாம் மனிதனைப் போல ரசித்து பார்த்தான் ஆதித்தன். ஆனால் இன்று அந்த அற்புதமான தந்தையிடம் விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் தனக்கு ஏற்பட்டிருப்பதையும் நினைத்து கொண்டான். மலையுடன் மோதுவதை போன்றதுதான். தலை சிதைந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் குன்றையும் குடைந்தாக வேண்டும். பாறையை பிளக்க உளி இருக்கும்போது பாதையை வகுக்க வழி இல்லாமலா போய்விடும்? பார்த்து கொள்ளலாம். அவை தொடங்கிவிட்டது. கணீர் என்ற அந்த குரல் கேட்டது. விஜயாலய சோழர் பேசத் தொடங்கிவிட்டார். சோழ மண்டலத்தின் தூண்களே, உங்களையெல்லாம் நம்பித்தான் பிரம்மாண்டமானதொரு கட்டடத்தை கட்டலாம் என்று நான் கனவு கண்டு வருகிறேன். என்னுடைய சாம்பலின் மீதாவது சோழ ராஜ்யத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டால் நான் அகமகிழ்வேன். சோழன் கோச்செங்கனானும் கோப்பெருஞ்சோழனும் கரிகால் பெருவளத்தானும் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் அவர்கள் இன்று ஏட்டில் இருக்கிறார்களே தவிர நம்முடைய நாட்டில் இல்லை. பாட்டில் இருக்கிறார்களே தவிர நமது பக்கத்தில் இல்லை. இருந்திருந்தால் நம்முடைய நிலைமை இப்படி இருக்குமா? முதலில் களப்பிரர்களால் நம் சரித்திரம் கரைப்பட்டது. பின் பல்லவர்களிடம் பாதி நாட்டை பறிகொடுத்தோம். பாண்டியர்களிடம் பாதி நாட்டை பகிர்ந்து கொடுத்தோம். நமக்கென்று ஒரு நாடு இல்லாதவராக நலிந்து கிடந்தோம். உறையூரிலும் பழையாறையிலும் ஒடுங்கி கிடந்தோம். சிற்றரசர்களாக சிதறி கிடந்தோம்.
குறுநில மன்னர்கள் என்ற பெயரில் யார் யாருக்கோ குற்றேவல் செய்தோம். அடையாளம் தெரியாமல் சோழர் குலம் அழிந்து போய்விடுமோ என்ற அவல நிலை வந்தபோதுதான் ஆவேசப்பட்டோம், அணி திரண்டோம், ஆர்த்து எழுந்தோம், முத்தரையர்களோடு மோதினோம், தஞ்சை கோட்டையின் மீது புலிக்கொடியை தவழவிட்டோம். முனகிக்கொண்டே இருந்த நம் இனத்திற்கு மூச்சு விட நேரம் கிடைத்திருக்கிறது. இப்போது நாம் சுவாசிக்கிற காற்றுதான் சுத்தமான காற்று, சுதந்திர காற்று. ஆனால் இந்த நிம்மதி நிரந்தரமானது என்று நாம் நினைத்து விடலாகாது. எளியவர்களின் இந்த ஆட்சியை ஏப்பம் விடுவதற்கு எதிரிகள் காத்திருக்கிறார்கள். அவர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வரும் அளவுக்கு இத்தனை வல்லமை மிக்கதாக வடிவமைக்க வேண்டும். புதிய சரித்திரத்தை படைப்பதற்காக புறப்பட வேண்டிய பொன்னான காலம் இது. உட்காரவோ, ஓய்வெடுக்கவோ, உல்லாசம் கொள்ளவோ நமக்கு நேரமே இல்லை. தஞ்சை நகரத்திற்குள் அந்நிய ஒற்றர்களின் நடமாட்டம் அண்மையில் அதிகரித்திருக்கிறது. கவனத்துக்கு வராமலே சின்ன சின்ன கலவரங்கள் துரோகிகளால் தூண்டிவிடப்படுகின்றன. அழிக்க பார்க்கும் பகைவர்களை அச்சுறுத்த வேண்டும். உடன் இருக்கும் இனத்தவரை ஒழுங்குபடுத்த வேண்டும். வீழ்ந்து கிடக்கும் மக்களையெல்லாம் வீரர்களாக்க வேண்டும். அதற்காகத்தான் வீர தேவதைக்கு விழா நடத்த ஏற்பாடு செய்தேன். கலன்கள் தோறும் வெற்றியை நல்கி வரும் காளிக்கு நன்றி செலுத்த மட்டுமல்ல, குனிந்தவர்கள் நிமிர வேண்டும், கோழைகள் குமுற வேண்டும் என்பதன் அடையாளமாகவும் தான் கொற்றவைக்கு கோயில் கட்டினேன். இந்த வீர விழாவை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து கலந்து பேசவே உங்களை அழைத்துள்ளேன். உங்கள் கருத்துக்களை இனி உரைக்கலாம் என்று முழங்கிவிட்டு மன்னர் அமர்ந்தார். மகுடியில் மயங்கியது போல விஜயாலயரின் சொல் வீச்சில் மண்டபம் சொக்கி போயிருந்தது. சோழ மண்டலத்தின் தலைமை அமைச்சர் மாவலிவாணர் மெதுவாக எழுந்தார். அரசர் பெருமானே, விழா கோலம் பூண்டிருக்கிறது தஞ்சை. வெளியூர்களில் இருந்தெல்லாம் விருந்தினர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எதிரிகளும் கலந்து வரக்கூடும் என்றார். வரக்கூடும் என்ன, வந்தாகிவிட்டது. இன்று காலை நம் அரண்மனை குதிரையை களவாடி சென்ற ஒற்றன் சிறை செய்யப்பட்டிருக்கிறான். அவன் நமது இளவரசருக்கு எழுதிய எச்சரிக்கை ஓலை ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றார் விஜயாலயர். ஆதித்தனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது, தான் ஓலை நறுக்கை தவறவிட்டு வந்தது. சட்டென்று தன் இருக்கையை விட்டு எழுந்த அவனை மன்னர் தனது தலையை அசைத்தே அமர செய்தார். அடடா, எத்தனை முட்டாள்தனம் செய்துவிட்டோம். முக்கியமான ஓலை நறுக்கை தவறவிட்டது மட்டுமல்லாமல் அது பற்றிய நினைவே இல்லாமல் இருந்துவிட்டோமே. தந்தைக்கு எல்லா விவரமும் தெரிந்திருக்குமோ? தன்னை பற்றி என்ன நினைப்பார்? ஆதித்தன் தற்செயலாக ஒற்றர் படை தலைவன் சாந்தன் பழியிலியை பார்த்தபோது அவர் தன்னை பார்த்து புன்னகை செய்வது போல தோன்றியது. உறையூர் சிற்றரசர் உத்தமசீலர் உரைத்தார், வேந்தே, வெளி தேசங்களிலிருந்து அரச குடும்பத்தினர் யாராவது வந்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமாறு உத்தரவிட வேண்டும் என்று. விஜயாலய சோழர் விவரித்தார், கட்டளை பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. வெளிநாட்டிலிருந்து அரச விருந்தினராக வருகிறவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு கோட்டை தளபதி குன்றத்தூருடையார்து என்றார். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு ஆலோசனை சபையை எதற்காக கூட்டியிருக்கிறார் அரசர்? சபையில் இருந்த எல்லோருக்கும் அந்த சந்தேகம் வந்தது. விஜயாலயருடைய வேகத்தை எடை போட எவராலும் இயலாது. எதையோ திட்டமிட்டிருக்கிறார். அது தற்செயலாக நடப்பது போல காட்டிக்கொள்வதற்காக சபையை கூட்டியிருக்கிறார். இது சபையல்ல, சாட்சி கூடம். அவையில் இருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர். ஆதித்தன் எழுந்து நின்றான். ஆன்றோர் நிறைந்த அவைக்கு என் வணக்கம். கொற்றவை விழாவை பற்றி மன்னரிடத்தில் நானும் ஒரு கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். விஜயாலயர் முகம் சற்றே மாறுவது போல தெரிந்தது. நீ என்ன சொல்லப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றார். மன்னருக்கு தெரிந்திருக்கலாம், மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டாமா என்று மடக்கினான் ஆதித்தன். அவசியமில்லை, நீ அறியாத பிள்ளை என்றார் விஜயாலயர். அவருடைய சொற்களில் இருந்த சூட்டினை அங்கிருந்த வயது முதிர்ந்த பெரியவர்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இளவரசனால் எப்படி பொறுத்து கொள்ள இயலும்? அறியாத பிள்ளை என்றால் என்னை ஆலோசனை சபைக்கு அழைத்தது ஏன் என்று கோபத்துடன் குமுறினான் ஆதித்தன். அழைத்தது அரசியலை நீ கற்றுக்கொள்வதற்காக, கருத்து சொல்வதற்காக அல்ல. விஜயாலயர் மீண்டும் இளவரசனை வார்த்தைகளால் வதைத்தார். எதிர்பாராத இந்த திருப்பத்தால் என்ன செய்வது என்றே தீர்மானிக்க முடியாமல் அந்த அவையில் இருந்தவர்கள் திணறினார்கள். கருத்தை கூற உரிமையில்லாத இடத்தில் என்னால் கற்றுக்கொள்ள இயலாது என்று சீற்றத்துடன் கூறிவிட்டு அவையை விட்டு வெளியேறத் தொடங்கினான் ஆதித்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 3, தாய் புலி.
கனவிலும் நடக்க முடியாத காரியங்கள் சில நேரங்களில் நிஜ வாழ்வில் மிக எளிதாக நிகழ்ந்து விடுகின்றன. அத்தகைய ஆச்சரியமான நிகழ்ச்சிதான் அன்று அந்தரங்க ஆலோசனை சபையில் நடந்தது. அவையிலிருந்து ஆதித்தன் வெளியேற தொடங்கியதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பல்லவருடன் உறவாடுவது குறித்து மன்னருக்கும் இளவரசருக்கும் மாறுபட்ட கருத்து உண்டு என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அது பொது இடத்தில் இவ்வாறு புகைந்து வெடித்ததுதான் புதிராக இருந்தது. கோட்டை தளபதி குன்றத்தூர் கிழாரும் தலைமை அமைச்சர் மாவலிவாணரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தகராறு என்றால் யாரும் தலையிட தேவையில்லை. ஆனால் அரசருக்கும் இளவரசருக்கும் நடக்கும் அரசியல் போராட்டத்தில் குறுக்கிடாது இருப்பதும் குற்றமல்லவா? மாவலிவாணர் எழுந்து நின்றார். வெளியேறி கொண்டிருந்த ஆதித்தனை நோக்கி, இளவரசே நில்லுங்கள் என்றார். நரைத்து பழுத்து கிடந்த தன் தலையை தடவியவாறே, ஆன்றோர் நிறைந்த இந்த அவையை நீங்கள் அவமதிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தினார். தலைமை அமைச்சரை திரும்பி பார்த்த ஆதித்தன் மெதுவாக சிரித்தான். எதற்காக சிரிக்கிறீர்கள் இளவரசே? பெரியவர்கள் செய்தால் பெருமாள் செய்த மாதிரி என்று பழமொழி சொன்னார்களே, அவர்களின் பட்டறிவை நான் பாராட்டுகிறேன். மன்னர் என் மீது வார்த்தை நெருப்பை வாரி வாரி வீசினார். தலைமை அமைச்சர் உட்பட யாரும் அதை தடுக்கவில்லை. வேறு வழியின்றி மன்றத்தை விட்டு வெளியேறுகிறேன். நான் அவையை அவமதிக்கிறேன் என்ற குற்றச்சாட்டு என் மீது கூறப்படுகிறது. சிரிக்காமல் என்ன செய்வது? முதலில் ஆசனத்தில் வந்து அமருங்கள். முதலில் அவையில் கருத்துரைக்க எனக்கு அனுமதி உண்டா என்பதை அறிந்து சொல்லுங்கள். தலைமை அமைச்சர் மன்னரை நோக்கினார். விஜயாலயரோ இந்த விவாதத்தில் தமக்கு சம்பந்தமே இல்லாதவர் போல வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தார். உறையூரின் உத்தம சீலர் எழுந்து, ஆலோசனை சபைக்கு இளவரசர் முதல் முறையாக அழைக்கப்பட்டிருப்பதால் என்று மேலே பேசுவதற்கு தயங்கியபடி அரசரை பார்த்தார். வலது கை விரல்களால் மீசையை வருடவிட்டு கொண்டிருந்த விஜயாலயரின் இதழ்களில் தெரிந்தது புன்னகையா கேலியா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கணீர் என்ற அவர் குரல் மட்டும் காதுகளில் ஒலித்தது. இளவரசர் தன் இடத்துக்கு வரலாம். சுருக்கமாக தன் கருத்தையும் சொல்லலாம். அவையில் ஒரு மகிழ்ச்சி நிலவியது. ஆதித்தன் பேசுவதற்கு அரசர் அனுமதி வழங்கியதில் அனைவருமே திருப்தி அடைந்தது போல தெரிந்தது. இடத்துக்கு திரும்பிய இளவரசன் மன்னரை வணங்கிவிட்டு பேசத் தொடங்கினான். வீரமாக்காளிக்கு கோயில் கட்டி விழா நடத்துவதை அறிந்து சொல்லொன்னா மகிழ்ச்சி கொள்கிறது சோழ மண்டலம். ஆனால் என்று அவன் நிறுத்திய போது தலைமை அமைச்சர் தன் தொண்டையை லேசாக செருமிக்கொண்டார். எதையாவது ஏடாகுடமாக பேசிவிடாதே என்ற எச்சரிக்கை அது. மட்டில்லா மகிழ்ச்சியடையும் மக்கள் மனதில் கடுகளவு கவலையும் ஏற்பட்டுள்ளது. பல்லவ சக்கரவர்த்திக்கு அழைப்பு விடுத்திருக்கும் மன்னர் இந்த விழாவில் கலந்து கொள்ள பாண்டிய வேந்தனை ஏன் அழைக்கவில்லை? ஆதித்தனுடைய கேள்விக்கு அமைதியாகவே பதில் உரைத்தார் விஜயாலயர். தேவையில்லை, அதனால் அழைக்கவில்லை. பல்லவர்க்கு மட்டும் அழைப்பு விடுத்து பாண்டியரை அழைக்காமல் விட்டால்? அழைக்காமல் விட்டால் என்று அவனையே திருப்பி கேட்டார் விஜயாலய சோழர். என்றென்றும் பாண்டியர்கள் நமக்கு பகைவர்களாகி விடுவார்கள். அதே சமயம் பல்லவர்கள் நமக்கு நண்பர்களாகி விடுவார்களே. இருவருக்குமே நாம் நண்பர்களாக இருக்கலாமே என்றான் ஆதித்தன். தேவையில்லை. எல்லோருக்கும் நண்பனாக இருக்க நினைப்பவன் ஒருவருக்கும் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. இடவை போரில் ஏற்பட்ட இழப்பிற்கு பிறகாவது உண்மையான நண்பன் நமக்கு ஒருவனும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? தற்காலிகமான இழப்புக்காக நிரந்தரமான நட்பையும் இழந்துவிட நினைப்பது ராஜதந்திரமாகாது என்றார் விஜயாலய சோழர். குடிமக்களே இப்போது குறை சொல்ல தொடங்கிவிட்டார்களே என்றான் ஆதித்தன். என்னவென்று? பல்லவர்களின் மேலாதிக்கம் சோழ நாட்டின் மீது பரவி வருவதாக. ஆதித்தனின் குற்றச்சாட்டினை கேட்டதும் மன்னரின் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. ஆணித்தரமான வார்த்தைகளால் அவர் அறிவித்தார். சரித்திரத்தை உருவாக்குகிற சம்பவங்கள் நிகழும்போது அரசியல் தந்திரிகள் அப்பாவி மக்களை அபிப்பிராயங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை என்றார். அந்த வார்த்தைகள் ஆதித்தனுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, தங்களில் ஒரு சிலருக்கும் சேர்த்தே சொல்லப்படுகிறது என்பதை அவையில் இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு தெளிவான குரலில் ஆதித்தன் தீர்மானமாக சொன்னான், மன்னர் பெருமான் என்னை மன்னிக்க வேண்டும். வேற்று நாட்டவருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் விருப்பப்படி நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள என் இதயம் இடம் தரவில்லை. நாளை வைகரையில் பழையாறை நோக்கி நான் பயணமாகிறேன். அவையில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை உருவானது. ஆதித்தனுடைய கருத்தை மனதளவில் ஆதரித்தவர்கள் கூட
அவன் எல்லை மீறி நடந்து கொள்வதாக எண்ணத் தொடங்கினர். மன்னருடைய கோபம் எப்படி வெளிப்பட போகிறதோ என்ற அச்சம் மன்றத்தில் ஏற்பட்டது. எதிர்பார்ப்புகளுக்கு நேர் மாறாக இருந்தது விஜயாலயர் நடந்து கொண்ட விதம். இதழ்களில் புன்னகை தவழ இளவரசனை பார்த்து அவர் இனிய குரலில் பேசினார். ஆதித்தா, நீ நடந்து கொள்வதெல்லாம் எனக்கு உன் பாட்டனாரையே நினைவுபடுத்துகிறது. உன்னை பெற்றதற்காக நான் பெருமை கொள்கிறேன். அஞ்சாத நெஞ்சமும் அடிபணிய மறுத்து ஆர்ப்பரிக்கும் குணமும் பாட்டனாரிடமிருந்து உனக்கு வந்த பரம்பரை சொத்து. விருப்பத்துக்கு மாறாக உன்னை விழாவில் கலந்து கொள்ள சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன் என்று கூறிவிட்டு கம்பீரமாக எழுந்து வந்தவர் ஆதித்தனின் தோள்களில் தனது கையை போட்டு தழுவியபடி அவையிலிருந்து வெளியேறி நடக்க தொடங்கினார். தாய் புலி ஒன்று தன் குட்டியை கவ்விக்கொண்டு செல்வது போல இருந்தது அந்த காட்சி. மஞ்சத்தில் படுத்து புரண்டு கொண்டிருந்தான் ஆதித்தன். தூக்கம் வரவில்லை. காலை முதல் நடந்ததெல்லாம் ஒரு கனவு போல இருந்தது. விடிந்தால் பழையாறை நோக்கி பயணம் செல்ல வேண்டும். விடியும் முன்பு காளியின் ஆலயத்துக்கு சென்று தரிசித்துவிட்டு வர வேண்டும். ஆதித்தனின் உடல்தான் புரண்டு கொண்டிருந்தது. அவனுடைய ஞாபக ரதமோ பறந்து கொண்டிருந்தது. சோர்வில்லாமல் எங்கெங்கோ சுற்றி வந்தது. கடைசியில் தெருவில் சந்தித்த அந்த தேவதையிடம் வந்து நின்றுவிட்டது. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கண்கள்! ஆளியே விழுங்கி விடுவது போல அப்படி ஒரு பார்வை. தந்தை தழுவி கொண்டதுமே அவருடைய கடுமையான வார்த்தைகளால் இதயத்தில் ஏற்பட்டிருந்த காயம் ஆறி போய்விட்டது. ஆனால் அந்த அழகியின் கண்களால் ஏற்பட்ட காயம் இந்த இரவு நேரத்தில் வேதனையை அதிகமாக்குகிறதே. ஆம், இது வேதனைதான், இன்ப வேதனை. குறும்பு கொப்பளிக்கும் முகம், உள்ளத்தில் இருப்பதை வெளியே விடாமல் ஒழித்து வைத்து கொள்ளும் உதடுகள், காற்றில் அலைபாயும் கரும் கூந்தல். பெயரை கூட சொல்ல மறுத்துவிட்டாலே அந்த பேரழகி. ஆடம்பரமான அலங்காரங்கள் இல்லை, ஆனால் அடக்கமான அழகு. ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லவா நடத்தி கொண்டிருந்தது. இதயம் ஏன் இப்படி அவளை நோக்கியே இழுத்து செல்லப்படுகிறது? பார்த்த உடனே மயங்க வைக்கிற பாவைய அவள். ஆம், அவள் ஒரு மௌன மயக்கம், மன்மத முழக்கம், வாலிப வசீகரம், வசந்த உற்சவம். அதோ யார் அது? அவள்தான். அரண்மனைக்குள்ளே எப்படி நுழைந்தாள்? இங்கும் குழந்தையை துரத்தி கொண்டுதான் வருகிறாள். குழந்தையின் கையில் ஒரு கூடை நிறைய பூக்கள். ஒரே ஒரு பூ கொடடா? கிண்கிணி நிலவு கெஞ்சுகிறது. கொடுக்க மாட்டேன். குழந்தை நட்சத்திரம் கொஞ்சுகிறது. டேய் நில்லு, அவள் சத்தமிடுகிறாள். சிரித்து கொண்டே ஓடி வந்த குழந்தை ஆதித்தனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறது. துரத்தி கொண்டே வந்தவள், சற்று விலகிக் கொள்ளுங்கள், இந்த சுட்டி பயலை பிடித்து கட்டி போட வேண்டும் என்று கூறுகிறாள். கட்டளையிடு, நானே கட்டி போடுகிறேன். குழந்தையை மட்டுமல்ல உன்னையும் சேர்த்து என்று குறும்பாக கூறுகிறான் ஆதித்தன். என்னை யாரும் கட்டி போட முடியாது என்று அந்த கட்டழகி முறைக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆடவனுடைய கட்டுக்குள் அகப்பட்டுதானே ஆக வேண்டும். தயவு செய்து வம்பு பேசி கொண்டிருக்காதீர்கள். காவலர்களை ஏமாற்றிவிட்டு உள்ளே வந்திருக்கிறேன். கண்டுபிடிக்கும் முன்பு போய்விட வேண்டும். தள்ளுங்கள். நான் தள்ள மாட்டேன். நீ வேண்டுமானால் என்னை தள்ளிவிட்டு பிள்ளையை பிடித்துக்கொள். ஆதித்தன் மீது படாமல் குழந்தையை பிடிக்க கைகளை நீட்டியபடி அவள் பாய்கிறாள். குழந்தை ஆதித்தனின் முதுகோடு ஒட்டிக்கொள்கிறது. அவளுடைய பிடியில் குழந்தை அகப்படுவதற்கு பதிலாக ஆதித்தன் அகப்பட்டுக் கொள்கிறான். வெட்கத்தோடு விலகி கொள்ள முயன்றவளை அவன் விடவில்லை. குழந்தை அப்போது மஞ்சத்தில் ஏறி நிற்கிறது. அவர்களை நோக்கி கூடையை கவிழ்க்கிறது. ஆதித்தன் மீதும் அந்த அழகியின் மீதும் மலர்கள் மழையாக பொழிகின்றன. டான் டான் என்று ஆலயமணி ஒலித்தது. சட்டென்று கண்விழித்தான் ஆதித்தன். காலையில் சந்தித்த பெண்ணை பற்றி அன்றைய இரவிலேயே கனவு காண தொடங்கிவிட்ட பலவீனத்துக்காக தன்னைத்தானே கோபித்து கொண்டான். சயன மண்டபத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபங்கள் சபல மண்டபத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அவனை பார்த்து சிரித்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.